உனக்கு ஆயிரத்தெட்டு அவதாரமாக இருக்கும் இடையாக அருள் பலிக்கிறேன். உன்னுடைய தந்தையார் பார்வதா தேவி, என்னுடைய தாயான தாட்சாயணி, ஆமா, அக்கறையில் இருந்து வந்திருக்கிறார். உலகத்தில் தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று சொல்லுவார்கள். தாயானவள் எத்தனை தவறு செய்தாலும் அதை மனமுறுத்து தருணியங்கும் தாட்சாயணி என்று பெயரெடுத்த என்னுடைய அன்னையே, உண்மைதான் தன்னையாகி உன்னை நான் வணங்கியிருக்கின்றேன். எழுந்திருக்கண்ணே, அட மகனே வாழ்க்குவாய் மகராஜ. என் பாதார கமலத்தை படிந்தபடினால் என்றும் எல்லா வல்ல இறைவியா இருக்கக்கூடிய அம்பிகை, உன் தாயா தாட்சாயின் அருள் பெற்று வாலிய நலனே வாலிய பல்லாண்டு ஆசீர்வதிக்கின்றேன். எண்ணற்றவர்களாக இருந்த போதிலும் அதாவது குருமையினத்திற்கு அந்த இனம் மட்டும் குறித்துள்ளாத இனத்தில கடவுள் என்று சொல்லக்கூடிய அவனாக நீ வாழ வேண்டும். ஆகட்டும், இந்த தேவர் மூவர் கூட ஒரு சொல்லை தவறினாலும் ஆனா வீரபத்திரன் என்பவன் ஒரு சொல்லு கூட தவறலை என்ற உன்னதமான கணவனாக நீ அமரமடையாக கருவளிக்கிறார். அந்த இனத்துக்கு கணவனாக அமர்ந்து வருட ஒரு பூஜைகளை, மூன்று வருட ஒரு பூஜைகளை, ஐந்து வருட ஒரு பூஜைகளை இருந்தாலும் 32 வாதிகள் தாளம் இழங்க அந்த பூஜைகளை வாங்கும்படியாக அப்படியாகட்டும். இருந்த போதிலும் அப்பா அம்மையாருடைய தாயான தாட்சாயணி அவதாரம் முடிய போகிறது. அனைத்து எங்க விளக்கம் தெரியுமா? எங்க மலையரசன் மகனாக உமா பார்வை உமா மகேஸ்வரி அம்மையாக பிறக்க வேண்டும் என்று வரமடைகின்ற. ஆகட்டும், நான் சென்று வருகிறேன், புறப்படுங்கள். ஆனா தேவி, நீ சென்ற உடனே உன்னுடைய தந்தையாரை மடிக்குவதற்காக மகனாக விளங்கக்கூடிய கணேசனை அனுப்பி வைத்து, கணேசனாகப்பட்டவன் செல்லுகின்ற இடத்தில் அவனுக்கு பிடித்த பொருள் எல்லாம் கொடுத்த உடனே உணவுகளை சாப்பிட்டு அமர்ந்து விட்டான். வீரபத்திரன் சென்ற உடனே இவன் தானா இருக்க